இந்த சிறுதானியத்தில் திணை அப்படிங்கிறத எடுத்து திணை அரிசி எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு. திணை அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மூணு பங்கு தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு அதுக்கும் பிறகு அரிசியை அரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த அழுக்கு கருப்பு கலரில் வரும், அந்த அழுக்கு போக கழுவிட்டு நம்ம அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சு 20 நிமிஷம், குறைஞ்சதும் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கும் பிறகு நம்ம சமைக்கலாம். அது தண்ணி கொதித்த பிறகு இந்த அரிசியை அந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் அந்த அரிசியை போட்டு நம்ம நார்மலாக எப்போ வேக வைக்கிற போல் இது வந்து ஒரு 10 to 20 நிமிஷத்துக்கு இது வெந்துடும், அதிக நேரம் எடுத்துக்காது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னால் இந்த பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. இதை வந்து இதை விட ராகியை விட கேழ்வரகை விட இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை தினமும் உணவில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிறுதானியங்களை வந்து ஒரு நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டாக்க அந்த வெயிட் லாஸ் ஆகும். அந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப துணையாக இருக்குது. இதில் வந்து பல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருக்குது. இது வந்து கண் பார்வையை அதிகரிக்குதும். அது வந்து நான் அந்த மண் சட்டியை பயன்படுத்தி இதை இது பண்ணிகிட்ருக்கோம். அதை கொதி தண்ணியை அரிசியை போட்ட பிறகு அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பல விதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. சர்க்கரை பொங்கல் போலவும் கிச்சடியாகவும் மிளகு வெண்பொங்கல் போலவும் செஞ்சு சாப்பிடலாம். இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்டாக்க வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளை சர்க்கரையை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் வந்து இனிப்பு சேர்க்காமல் சாப்பிட்றதே நல்ல விதமாகும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதால கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டு வந்துருச்சு. அரிசி கொஞ்சம் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்து நல்லா வெந்து மசியக்கூடிய வகையில் இருக்கும். அது தொடர்ந்து கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த தண்ணி புறா சுண்டி வந்துடும். சுண்டி வந்த பிறகு நம்ம வந்து வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய குழம்பு நான் வெஜ்ஜியாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எல்லாமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் துவையல், ஊறுகாய் இது போல் வச்சு சாப்பிட்லாம். இதை கஞ்சியாகவும் குடிக்கலாம். கஞ்சியாக குடித்தாலும் அது ஒன்றும் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது மீதம் இருக்கிற சாப்பாட்டை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்து மறுநாள் காலையில் நம்ம பழைய சோறு போல் நீராகிறமோல அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது அது குடிக்கிறதுக்கும். அது போலையும் சாப்பிடலாம். இது வந்து ஒரு டம்ளர் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிடலாம். ஒருத்தர் வந்து அதிகமான நார்ச்சத்து இதெல்லாம் இருக்கிறதுனா வயிறு கொஞ்சம் சாப்பிட்டாவே டக்குன்னு வயிறு ரொம்பிடும். அதே போல் நார்மலாக எப்பயும் சாப்பிட்றது போல அதே நேரத்தில் பசி எடுக்கும். இடையில சீக்கிரமாக பசி எல்லாம் எடுக்காது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுக்கு பயனுடையதாக அமையும். தான் சோரத்தில் உள்ள தண்ணி பூரா நல்லாவே சுண்டி வந்துருச்சு. நான் இதுக்கு இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, மீன் குழம்பு வச்சு அதை வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது. ஒரு சின்னோண்டு ஒரு பவுடரில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும், அது வந்து வயிறு அவ்வளோ ஒரு ஃபுல்லாகிடும். கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் ஆயிரும். அதை மீன் குழம்பு, சாம்பார், துவையல், எந்த குழம்பு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அதனால் எந்த இதுவும் இல்லை. பெரும்பாலும் வந்து பொரிச்ச எண்ணெயில் பொரித்த பொருள்களை வந்து நிறையா பயன்படுத்தாமல் குழம்பு வகைகளில் பயன்படுத்தி காய்கறிகள் நிறையா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ ஒரு இது. அதே போல் ரொம்ப டயர்டாயிரும், அப்படியே எனர்ஜி இல்லாத போல் இருக்கும் அப்படின்லாம் பயப்பட வேண்டியதே கிடையாது. நல்லா முன்னாடி இருந்ததை விட நல்லா ஆக்டிவாக செயல்பட முடியும். சிறிய பொருள் அப்படிங்கிறப்ப திணை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. திணைத்துணையாகவும் பனை அளவும் அப்படின்னு சொல்லிட்டு மிக சின்ன ஒரு பொருளில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இதை பயன்படுத்தலாம். கருகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறப்பல தான் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடியதாக அமைகிறது.